வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகளோடு தான் இன்றைக்கி வந்துருக்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா சொல்லுங்களா. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்தி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் சொன்னாலே எல்லோரும் என்கிட்ட கேட்குறானுங்க, நட்புக்காகலாம் லைக் பண்ண முடியாதுன்னு. இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தானே ஒரு சில பேருக்கு நம்ம வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். சரி, நம்ம செலினா வகா வந்து ரா பிராண்டுக்கு டிராஃப்ட் ஆகிட்டாங்க. சந்தோஷத்தில் வீட்டுக்காரம்மா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, தான் முடி இருக்குல்ல ப்ளூ கலரில் இருந்துல்ல, அதை டோட்டலி ரெட் கலர் ஆகிட்டாங்க. ரெட் கலர் ஷூ, ரெட் கலர் டிஷர்ட்டு, டோட்டலாக அவங்களே பார்த்தீங்கன்னா தான் உடம்பை ரெட் கலரை மாற்றிக்கிட்டாங்க. நம்ம செலினா வகா வீட்டுக்காரன் ஒன்று கேட்க மாட்டானா? அது சரி, வீட்டுக்காரன் அங்கே பேய் பிடிச்ச மாதிரி அலிஸ்டர் பக்தரியும்ல, அவரே பேய் பிடிச்ச மாதிரி தான் இருக்கான். நீ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டுக்காரன் எதுவும் பண்ண மாட்டானுங்க, நல்லாவே தெரியும். அடுத்த செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தன்வினை தன்னே சுடும் கோடி ரோட்ஸ். டைட்டில் நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் வந்து இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே இன்ஸ்பெண்ட்டோட கேரமலைஸ் கூட சேர்ந்து ஒரு 4-star மேட்ச் கொடுத்துருப்பாரு. உண்மையிலேயே வேற லெவல்ஸ் ஆகும் மேட்ச்சு. பட் ஆனால் இவர் கோடி கண்ணர் போடுறாராம், இவர் அங்கேருந்து குதிக்கிறாராம். புது ரெஸ்லர், யங் ரெஸ்லர் கொஞ்சம் பிக்கப் பண்ண மறந்துட்டாங்க போல இருக்குது. இவர் அங்கேருந்து குதிக்க, இவர் இங்கேருந்து குதிக்க ஷோல்டரில் அடிபட்டுருச்சு. யோ கோடி ரோட்ஸு, ஆல்ரெடி உனக்கு ஷோல்டரில் இன்ஜுரின்னு தெரியும், அடிபட்டுருக்குது. நான் பாருங்களேன், நீங்கள் என்ன பாருங்கள், எப்படி அடிபட்டுருக்குங்களா, அடிபட்டு அந்த இடம் அப்படியே கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. உடனே ரெஃப்ரீஸ் வந்து கேட்குறாரு பக்கத்தில் வந்து, என்னாச்சு இவங்களுக்கு, எதாவது இன்ஜுரியா, எதாவது பெயினானு. 5 நிமிஷத்துக்கு அவரோட சொல்லவே முடியல. கோடி ரோட்ஸ், இப்போ தான் உங்கள் ட்ரீமை நீங்கள் ரெஸ்லிமினியாவில் கஷ்டப்பட்டு சாம்பியனானீங்க. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுவாங்க, என்ன தெரியுமா, ஒரு வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கிற நபரை வீக்லி ஷோவில் சண்டை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருமே, இன்ஜுரி ஆகிட்டா அவங்க சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனாலேயே நீங்கள் பார்த்துக்கோங்க, செத்ரோன்ஸாக இருக்கட்டும், ரோமனாக இருக்கட்டும், அதிகமாக சாம்பியன்ஷிப்பை வச்சுருக்கும் போது மேட்சஸ் விளாட மாட்டாங்க. ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து இதான் அவருடைய முதல் மேட்ச் லைவ் ஈவெண்ட்டுக்கு அப்புறமா, அதுலேயே அவருக்கு லைட்டாக இன்ஜுரியான மாதிரி இருந்துருக்குது. பட் ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் படி இது ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி தான். நம்ம நடந்துகிட்டு இருப்போம், டக்குன்னு கால சுளுக்கு விழுந்துரும்ல, அந்த மாதிரி நம்ம கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிலுக்கு விழுந்துருக்கு, சி சுளுக்கு விழுந்துருக்குது. ஸோ இது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கோடி ரோட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒருவேளை பெரிய இன்ஜுரி ஏற்பட்டுருச்சுன்னா டைட்டிலாக கொடுக்கணுமா இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த லாங்கஸ்ட் ஸ்டேஜின் டைட்டிலை வச்சுக்கிட்டு யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுருக்குது. நம்ம சாமி ஜெயனுக்கு ஏற்பட்டுருக்குது இன்டர் காலங்கள் சாம்பியன்ஷிப் வச்சுருக்கும் போது. ரோமன் டைன்ஸ் அவருக்கும் ஏற்பட்டிருக்குது. ஸோ அவரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைட்டிலில் ஒரு லாங்கஸ்ட் ஸ்டேஜின் டைட்டிலில் வச்சுருந்த ப்ராக் லெஸ்னர் வின் பண்ணும்போது அவருக்கும் ஏற்பட்டிருக்குது. ஃபின் பேலர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்குது. நீங்களும் இப்போதைக்கு ஒரு நியூ இயராவுடைய தலைவனாக இருக்கிறீங்க, மொத்த ஃபோக்கஸும் உங்கள் ஊரில் தான் இருக்கும். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, கண்ணு விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, கருப்பு தங்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சி எப்படா, நம்ம பிரியங்கா பல்லரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரியங்கா பல்லர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிராஃப்டில் நம்பர் 1 பிக்காக இருந்தாங்க. வீ த ஒன், நான் தான் அப்படிங்கிற மாதிரி ரோமன் டைன்ஸே கலாய்க்கிற அளவுக்கு இந்த அக்காவுக்கு தில்லு வந்துருச்சு. நம்ம அக்காவுக்கு என்ன என்ன தெரியுமா ஒரு விஷயம் நடந்திருக்குது, பிளாக் உமன்லேயே ஃபஸ்ட்டாக டிராஃப்டில் நம்பர் 1 பிக்காக இருந்தது நம்ம இவங்க தானா, உமன் ட்ரெஸ்லேயும் இவங்க தானா. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, செல்சா கிரீன், நம்ம செல்லம், நம்ம செல்லம், நம்ம செல்லம் செல்சா கிரீன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்மாக்டவுனுக்கு போயிருக்கிறாங்க. டிராஃப்டில் ஸ்மாக்டவுனுக்கு போயிட்டாங்க. பாருங்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எப்போவுமே செல்ஸ் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காந்த குரலை நம்ம 7 times சொல்லுவாங்க. இப்போ இல்லை, எப்படி சொல்லுவாங்கன்னு தெரில, அது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. சமண்டா, நீங்கள் நீ எப்படி செல்ஸ் ஸ்க்ரீன் வரும்போது கற்றுவீங்க, நீங்களும் ஸ்மாக்டவுனுக்கே போயிருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நான் கெஞ்ச வேண்டிய நிலைமை இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து செல்ஸ் ஸ்க்ரீன் சாம்பியன் ஆகும்போது நீங்கள் இந்த மாதிரி சொல்லணும், நான் அதுக்காக காத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், செல்ஸ் ஸ்க்ரீன் இந்த அளவுக்கு சொல்லிட்டு அதுக்கு காரணம் என்ன, செல்ஸ் ஸ்க்ரீன் வந்து என்எக்ஸ்டிக்கு போயிருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து என்எக்ஸ்டி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க, உமன் சாம்பியன்ஷிப்பில். அதில் நீங்கள் வெற்றி பெறணும், நாங்கள் எல்லாருமே உங்களை சாம்பியனாக பார்க்கணும். செல்ஸ் ஸ்க்ரீன் உண்மையிலேயே ஒரு அத்தன்டிக்கான பிளேயர்ப்பா. அலெக்சா பில்ஸ் எப்படி மனசை கொள்ள அடித்தாங்களோ அதே மாதிரி கொள்ளை அடிக்கிற ஒரு திறமை உள்ளவங்க. நீங்கள் கேட்கலாம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து கோச்சுக்கு வாங்கலைன்னு. நான் சாக்குரேட்டர்கிட்ட நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா காலக்கடிகாரம் மூலயமா இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் கேட்டேன். அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏ இப்போ நமக்குலாம் அக்கா மாதிரி இருப்போம், அக்காவை பற்றி நான் தப்பாக சொல்லணும், அக்காவை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பேசுறதுக்காக அப்படி சொல்கிறேன். என்ன தான் இருந்தாலும் செல்சா கிரீன் ஒரு ஆயதார மாதிரி இருந்தாலும் எனக்கு அக்கா தான், உங்களுக்கும் அக்கா தான் சரிங்களா. அதனால செல்சா கிரீன் அக்கான்னு கூப்பிடுவோம், நம்ம உரிமையாக தானே கூப்பிடுவோம் மாமா மச்சான்னு.
செல்சியஸ் க்ரீன், நீங்கள் உமன் சாம்பியன்ஷிப்பை வெல்லணும், அதை என் கண்ணால் பார்க்கணும். ஆனால் இப்போ தான் ரக்ஸனா வந்து நியூ சாம்பியனாக இருக்கிறாங்க, அதுக்குள்ளே உங்ககிட்ட தோப்பாங்களான்னு தெரில. நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் அவங்க டைட்டிலுக்காக மோதுறீங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் சாம்பியன் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர்பி கூட இன்றைக்கி என்எக்ஸில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காருங்க. அதே பல்லே வல்லே வைதேவா, வழக்கமாக நீங்கள் வந்து ஸ்மாக் டவுனில் ரால தானே டெலிகாஸ்ட் பண்ணிப்பீங்க, என்எக்ஸில் கியூஆர்பி என்ன இருக்குது? ஆஹா, ஆ வழக்கம் போல் பயமுடுத்துறானுங்க. இப்போ கண்ணு வருதுப்பா, கண்ணு அலெக்சாபிள்ஸ் கண் மாதிரி இருக்குது, நிக்கி கிளாஸ் கண், நிக்கி கிளாஸ் நிக்கி கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆட்டு உருவம், ரோடு போயிட்டு இருக்குது, ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது, காக்கா சத்தம். என்னத்தை சொல்ல வரானுங்க? ஏ, இது போர்டோல்ஸ் தானே, த வீக் ப்ரோக்கன். ஓ, அப்போது வீக் ப்ரோக்கன், அப்போ இந்த வாரம் நடக்க போகிறதுல வரீங்களா? அப்போ இந்த வாரம் என்ன நடக்க போகுது? ஃப்ரான்ஸில் பேக்லாஷ் நடக்க போகுது. அப்போ அங்குல் ஹவுடி இவ்வளோ நாள் வாரே வாரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, பேக்லாஷில் வராரோ? அங்குல் ஹவுடி வீக்லி வீக்லி கியூஆரிப்பு கூட போடுறாரு, வேறு லெவல் செம்ம. ஆனால் நீ பிரேவைட்டுக்கு அண்ணன்ப்பா, தம்பி இல்லை அண்ணன். ஏன்னா பிரேவைட்டு வந்து சொல்ல வர்றது என்னென்னு புரியாது, ஆனால் இவர் தான் வராரு தெரியும். ஆனால் நீ சொல்ல வரதே புரியல பற்றியா, உண்மையிலேயே வேறு லெவல். அந்த கியூஆரிப்பு கூட சத்தியமாக சொல்கிறேன், அலெக்சா சத்தியமாக மேலே சொல்கிறேன், எனக்கு அந்த கியூஆரிப்பு கடலில் என்ன சொல்கிறேன்னு புரியலை, பட் ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் பேக்லாஷில் வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன், கூட ஒரு சில டீம் மெம்பர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு டீமாக வருவீங்கன்னு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திகள் இருக்குது. சரி, நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்குல் ஹொடிக்காக வெயிட் பண்ணுறீங்க. யாரெல்லாம் அங்குல் ஹொடிக்காக வெயிட் பண்ணுறீங்க, லைக் பண்ணிக்கோங்க. இவன் வேறு எதை எடுத்தாலும் லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கணும்னு சொல்கிறான், நீங்கள் கேட்கலாம். வேறு எனக்கு வார்த்தை தெரியாது. அதுக்கப்புறமா ஜேடி மெக்டோனா இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்பெண்டரில் மண்டை உடஞ்சி காணப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி அவர் குத்துன குத்தில், நம்ம லோகர்பால் குத்துன குத்தில், உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுடைய மண்டை பொழந்து கொஞ்சம் வீங்கியிருக்குது. ஒரு டப்புன்னு அடித்தா நமக்கு செவக்கும் தெரியுமா கண்ணு, அந்த மாதிரி அவருக்கு நெத்தி சவந்துருக்குது. ஸோ அதை சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு, எனக்கு ரியலி வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது, இது ஒரு சின்ன காயம், சண்டைலாம் போட முடியாது இல்லை, நமக்கு கம்பு வச்சு அடித்தா கையில் வந்து சின்ன வயசில் நம்ம ஸ்கூல்லலாம் அடி வாங்கி போவோம், டீச்சர்கிட்ட மாட்டிங்களா பரம்பு வச்சு அடி வாங்குவோமே. இப்போ கூட நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு சில பசங்கள்லாம் வாங்கியிருப்பீங்க, டென்த்து படிக்கிற பசங்க, டுவெல்த்து பசங்க பசங்க கையிலலாம் வைக்க முடியாது, ஏன்னா அவங்க திருப்பி அடிச்சுடானுங்க. டென்த்து வரைக்கும் தான் டீச்சர் லிமிட்டு, இல்லை லெவன்த்து தாண்டிட்டாலே பசங்க தான் லிமிட்டு. ஸோ அந்த மாதிரி செவன்த்துக்குது. அதே மாதிரி இன்றைக்கி நடந்த மண்டே நைட்டால், சரி நேற்றுக்கு நடந்த மண்டே நைட்டால சிஎம் பாங் பூப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது சிஎம் பூப் பூப்னா உங்களுக்கு தெரியுமே, ஆய் ஆய் ஆய், இந்த மாதிரி தன்னை ஆயின் கலாய்ச்சதை சிஎம் பாங் பாட்டாரு. மேலே போனார்ல அப்புறம் அந்த ஃபேனை கூப்பிட்டு, என்னப்பா அந்த மாதிரி கலாய்ச்சிருக்கீங்களா, சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, சிஎம் பா நீ மனசார தங்கம்ப்பா, இந்த ரசிகனை கூப்பிட்டு சரி கலாய்ச்சிருக்கியா, சரி பலாடப்போ பூ பழச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபேன்ஸ் நல்லா பேசி எடுத்து ஆட்டோகிராஃப்லாம் போட்டு விட்டுருக்காரு சிஎம் பாங். என்னதான் நீங்கள் உங்களுடைய சீனியாரிட்டியை மற்ற ரசிகர்கள் மத்தியில் காட்டினாலும், ஒருபுறம் ரசிகர் மத்தியிலே நீங்கள் தங்கமாக தான் இருக்கிறீங்க, அதனால தான் உங்களை எங்களுக்கு பிடிக்குது சிஎம் பூ சிஎம் பங்க். ஓகே, இன்றைக்கான ரசனை செய்தி அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து வீடியோ பக்கத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னப்பா பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ரசனை செய்திகள் இல்லையே எதுவுமே.